மக்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டை இன்னும் சில நாட்களில் இல்லை சில மாதங்களில் இல்லை சில வாரங்களில் திவால் நிலைமைக்கு கொண்டு போயிடுவார் போல இருக்கு நம்மளுடைய புதிய நிதியமைச்சர். இதுதான் இப்போ பெரிய பிரச்சனை. ஏன் அப்படி உறுதியாக நம்புகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவருக்கு நிதித்துறையை கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த நிதித்துறைக்கு சம்மந்தப்பட்ட அமைச்சகத்தின் வேலையை விட யாரையா திட்டிக்கிட்டே தெரிகிறது, யாரையா உரிமையில் பேசுறது, இதே வேலையாக தெரிகிறாரு. தான் மட்டும்தான் உலகத்தில் மிகப்பெரிய அறிவாளின்ற மாதிரி ஒரு ஆணவம், தாம் பிறப்பு இருக்கு இல்லையா, அவர் ராஜராஜ சோழர் பரம்பரை வந்த மாதிரி ஏதாவது ஒரு பேச்சு, இந்த மாதிரி ஆணவ பேச்சுனால மட்டும் கிடையாது, இவருடைய தவறான பொருளாதார கொள்கையின் மூலமாக தமிழ்நாடு அநேகமாக இன்னும் ஒரு சில வருடங்களில் திவால் நிலைமைக்கு போக கூட வாய்ப்பு உண்டு. அதை ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவருடைய முந்தைய வரலாறு அப்படிதான். அதாவது இவர் என்ன சொல்லுவாங்கன்னா, தன் குடும்பத்தை பற்றியான வரலாறை பேசி ரொம்ப பீத்திக்குவார் பார்த்தீங்கன்னா. அதுக்கப்புறம் இவர் வந்து வெளிநாடுகளில் பல நிறுவனங்களில் வேலை பார்த்தேன்னு பேசி தற்பெருமையை அதிகமாக பேசுவாப்ல. இவர் 2008 லேமன் பிரதர்ஸ் ஹோல்டிங் இன்கார்பரேஷன்லேருந்து வெளியேறாரு. அந்த வருஷம் அந்த நிறுவனம் சுமார் 150 வருஷம் பழமையானது, ஏறக்குறைய 150 வருஷம். அந்த நிறுவனம் ஒட்டு மொத்தமாக திவால். எப்படி அந்த நிறுவனம் திவாலான பிறகு ஐயா வெளியே வர்றாரு. அதனால் தமிழகம் திவாலாகிறதுக்கான வாய்ப்புகள் இவர் கையில் உண்டுன்றதை என்னால் உறுதியாக சொல்ல முடியும். இன்ன நிலைமைக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம எதை கவனிக்கணும், எதை கூர்மையாக கவனிக்க வேண்டியிருக்கு அப்படின்னா, ஒரு நிதியமைச்சராக அவர் நிதி பற்றாக்குறை ஏறக்குறைய நம்மளுடைய கணக்குப்படி நாம் ஒரு அனுமானமாக சொல்ல முடியும். அந்த அளவு மட்டும் சுமார் 96,889 கோடி எவ்வளவு நிதி பற்றாக்குறை. அதாவது ஒரு குடும்பத்துக்கு 50,000 ரூபா வருமானம் வருது எல்லா வகையிலும், இல்லாட்டி 1,00,000 ரூபா வருமானம் வருதுன்னு வச்சுக்கோமே, அந்த 1,00,000 ரூபா வருமானத்தில் எடுத்து தான் நம்ம செலவினங்களை திட்டமிடுறோம். ஆனால் அந்த 1,00,000 விட 1,10,000 ரூபாய்க்கு நம்ம திட்டமிடுறோம்னா வருமானம் கூடுதலாக வர்றதுக்கான வழிமுறைகள் நமக்கு இருக்குது. அதனால் 1,00,000 ரூபா சம்பளம் வந்தாலுமே 1,10,000 ரூபாய்க்கு நம்ம செலவினங்களை திட்டமிடுறோம் அப்படின்னா 10,000 ரூபா நிதி பற்றாக்குறை இருக்குது. அந்த நிதி பற்றாக்குறையை நம்ம சமாளிக்கணும். ஒரு குடும்பத்துக்கு நான் எடுத்துக்காட்டு சொன்னேன். அதே மாதிரி ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு நாட்டுக்குமே இந்த நிதி பற்றாக்குறைன்னு பொதுவாகவே இருக்கும். இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த கொரோனா காலகட்டத்தில் இவ்வளோ இக்கட்டான காலகட்டத்தில் வருமானம் ஒரு பக்கம் இழப்பு இருக்குது, இன்னொரு பக்கம் செலவினங்கள் கூடுதலாக இருக்குது. மருத்துவ செலவினங்களுக்கு மட்டும் சுமார் 15-20,000 கோடி கூடுதலாக நமக்கு செலவாகுது, அங்கிட்டு வருமான இழப்பு ஏற்படுது. எனவே பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட்டாக தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நிதி பற்றாக்குறைன்னு சுமார் 96,000 கோடி இந்த வருடம் நம்மளால் எதிர்பார்க்க முடியும். இது ஏற்கனவே ஒட்டுமொத்த நம்மளுடைய ஸ்டேட் ஜிடிபி இருக்குது, அதில் சுமார் 4% மேலே. இதை சமாளிக்க முடியாமல் கிடையாது, சமாளிக்கலாம். ஆனால் சமாளிக்கிறதுக்கு நம்ம முனைப்பு காட்டணும், போதுமான அக்கறை காட்டணும். ஆனால் அந்த அக்கறைகளை எதையுமே நிதியமைச்சர் காட்டுற மாதிரி தெரியல. அதை விட்டுட்டு ஜக்கி வாசுதேவர்களை ஒருமையில் பேசுகிறதும், மற்ற மாநிலத்தில் கூட நிதியமைச்சர்களை வம்பு கிழக்கிறதும், தன்னை தவிர மற்ற எல்லாருமே முட்டாள்கள் அப்படின்ற ரீதியில் தலக்கணம் பிடிச்சி பேசிய தெரியாது. இவர் ஒரு நிதியமைச்சருக்கு தேவையான அந்த பக்குவமும் கிடையாது, அந்த பேச்சும் கிடையாது, அந்த நடவடிக்கைகளும் கிடையாது. இப்போ இந்த விவகாரத்தை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும்னா இன்னும் கொஞ்சம் தகவல்கள் சொல்கிறேன். தயவுசெய்து சொல்ல, இது ஒரு பெரிய ஆய்வு செய்ய வேண்டிய தகவல்லாம் கிடையாது. ஒரு பொறுமையாக நீங்கள் கவனித்தாலே உங்களுக்கு இதனுடைய யதார்த்தமான நிலை என்னன்னு தெரிஞ்சிடும். துறை ரீதியாக பார்த்தா கூட தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கல்வித்துறைக்கு சுமார் 41,000 கோடி நம்ம ஒதுக்குறோம் ஏறக்குறைய. அது போன உடனே 37,000 கோடி ஒதுக்கணும், இப்போ 41,000 கோடி ஒதுக்க வேண்டிய நிலைமை நமக்கு இருக்குது. அதுக்கடுத்து விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் போன வருஷம் 16,000 கோடி ஒதுக்கணும், அதே அளவுக்கு 16,000 கோடி நம்ம ஒதுக்க வேண்டிய தேவை இருக்குது மாநிலத்தை பொறுத்த வரைக்கும். அதை தாண்டி உங்களுக்கு இந்த தண்ணீர் கொண்டு வந்து சேர்க்கறது, குடிநீர் கொண்டு வந்து சேர்க்கறது, குப்பைகளை அகற்றுறது, இந்த மாதிரி பராமரிப்பு பணிகள் இருக்குல்லையா, அதுக்கு சுமார் 16,000 கோடி ஒதுக்குறோம். இதை தாண்டி இங்கே இருக்கக்கூடிய மருத்துவ சேவை இருக்கலையே, ஆரம்ப சுகாதார நிலையங்கள் ஆரம்பித்து மருத்துவமனைகள் வரைக்கும் அதுக்கு ஒரு 15,000 கோடி ஒதுக்குறோம். அதை தாண்டி வாகன போக்குவரத்துக்காக சுமார் 14,000 கோடி ஒதுக்குறோம். இன்னொரு பக்கத்து விதவைகளுக்கான உதவித்தொகை, பெண்களுக்கான உதவித்தொகை, அதுக்கு ஒரு 14,000 கோடி ஒதுக்குறோம். அடுத்து எனர்ஜி உற்பத்தி பண்ணுறதுக்கு 13,000 கோடி ஒதுக்குறோம். அதற்கு அடுத்து காவல்துறையினருக்கு சுமார் 8,500 கோடி ஒதுக்குறோம். இதுதான் பொதுவான செலவினங்கள், அதாவது முக்கியமான செலவினங்களை மட்டும் நான் காமிக்கிறேன். இது மட்டும் ஒட்டுமொத்த வருமானத்தில் 53%. அதாவது நம்ம வீட்டில் ஒரு 1,00,000 ரூபா வருதுன்னா அதில் ஒரு 40,000-50,000 எதுக்காக செலவு பண்ணுறன்ற கணக்கு, சரியா? இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 53% இந்த செலவினங்கள் வந்துடுது. இது துறை வாரியாக நம்ம பார்த்தோம். இதை தவிர என்ன செலவினங்கள் இருக்குது அப்படின்னா, அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் போடும். உலகத்திலேயே அரசு ஊழியர்களுக்கு ஒட்டுமொத்த வருமானத்தில் 47% அளவிற்கு செலவு பண்ணுற ஒரே அரசு
தமிழக அரசு தான். எடுத்துக்காட்டுக்கு அரசு ஊழியர்களுக்கு நீங்க சம்பளம் மட்டும் சுமார் 56,000 கோடி போன வருஷம் போட்டிருக்காங்க, இப்ப சுமார் 64,000 கோடி போட வேண்டியிருக்குது. ஏன்னா அவங்க செவன்த் பே கமிஷன் அறிவிச்சிருக்கிறதுனால சுமார் 64,000 கோடி அளவுக்கு செலவு கூடுது. இது அவங்களுக்கு பென்ஷன், இந்த ரிட்டையர் ஆனவங்களுக்கு பென்ஷன் கொடுப்பாங்களே, இதனுடைய அளவு சுமார் 35,000 கோடி. ஏறக்குறைய இதுவே 100,000 கோடியை தாண்டுது. அதனால தான் ஒட்டுமொத்த துறைகளுக்காக நீங்கள் ஒதுக்குற நிதி அளவு ஒட்டுமொத்த வருமானத்தில் 53%, அதில் 47% யாருக்காக கொடுக்குறீங்க, இங்கினுடைய அரசு ஊழியர்களுக்கு சம்பளமாகவும் அதுக்கப்புறம் ஓய்வூதியமாகவும் நம்ம கொடுக்குறோம். இதுதான் நம்ம தமிழ்நாட்டுடைய மாநிலத்தின் செலவினம், எவ்வளோ செலவு இருக்குன்னு. எளிமையாக சொல்லணும்னா ஒரு வீடு இருக்குது, அந்த வீட்டுக்கு நம்ம மளிகை சாமான் வாங்குவோம், அந்த வீட்டுக்கு தேவையான ஏதாவது ஒரு வீட்டில் இருக்கிற பிள்ளைகளுக்கு நம்ம கல்வி செலவு பண்ணுவோம், சுற்றுலா செலவு பண்ணுவோம், ட்ரெஸ்ஸுக்கு செலவு பண்ணுவோம், இப்படி நம்ம பட்ஜெட் போடுவோம்லையே, அதே மாதிரி செலவினங்கள் ஒரு தமிழக அரசுக்கான செலவினங்கள். இது புரியுதா? இது பெரிய அணு ஆராய்ச்சியெலாம் கிடையவே கிடையாது, உங்களுக்கு சொன்னாலும் புரியும், கொஞ்சம் கவனம் செலுத்தணும். இப்போ அடுத்து என்னென்னா, இந்த செலவினங்களை சமாளிக்கிறதுக்கு வருமானங்கள் எங்கேருந்து வருது? இப்போ உங்கள் வீட்டை பொறுத்தவரைக்கும் யோசிச்சு பாருங்களேன், ரெண்டு பேர் நீங்கள் சம்பளம் வாங்குறீங்க, ஒரு 4 வீடை வாடகைக்கு கொடுத்துருக்கீங்க, ரெண்டு பேத்துக்கு வட்டிக்கு கொடுத்துருக்கீங்க, இன்னும் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் ஒரு அமௌண்ட் போட்டிருக்கீங்க, இன்னும் சில ஷேர் வாங்கி வச்சுருக்கீங்க, ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க, இப்படி வெவ்வேறு வழிகளில் உங்களுக்கு வருமானம் வருது. அதே மாதிரி ஒரு மாநிலத்துக்கும் வெவ்வேறு வழிகளில் வருமானம் வருது. அதன்படி பார்க்கும்போது ஸ்டேட் ஓன், அதாவது மாநிலத்தினுடைய சுய வரி வருமானமும் இருக்கு இல்லையா, அந்த சுய வரி வருமானம் மட்டும் சுமார் 133,000 கோடி. இதற்கடுத்து வரி அல்லாத வருமானங்கள் இருக்கு இல்லையா, அது சுமார் 15,000 கோடி. இதை தவிர சென்ட்ரல் கவர்மெண்டோட ஷேர் மூலமாக நமக்கு கிடைக்கிறது சுமார் 32,000 கோடி. அதை தவிர சென்ட்ரல் கவர்மெண்டோடைய அந்த மத்திய அரசுடைய நலத்திட்டங்களுக்காக நமக்கு ஒதுக்கப்படுற நிதி அளவு 37,000 கோடி. இது எல்லாம் சேர்த்து வந்து சுமார் 219,000 கோடி. அதோடு சேர்த்து நாம் குறுகிய கால அதாவது நீண்ட கால கடனாக சுமார் 74,000 கோடி வாங்க திட்டமிடுறோம். மற்றதெல்லாம் சேர்த்தா சுமார் 298,000 கோடிக்கான பட்ஜெட் நம்ம போடுறோம். இந்த 298,000 கோடியில் சுமார் 98,000 கோடி இப்போ துண்டு விழுது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, 298,000 கோடி நமக்கு தேவை, ஆனால் அதில் சுமார் ஏறக்குறைய 100,000 கோடி நமக்கு துண்டு விழுது. இப்போ இதுக்கு பேர் தான் நிதி பற்றாக்குறை. உங்களுக்கு புரியுதா? சுமார் 298,000 கோடி நமக்கு செலவினம் இருக்குது, ஆனால் 200,000 கோடிக்கான வருமானங்கள் வரக்கான வாய்ப்பு இருக்குது, ஆனால் சுமார் 98,000 கோடிக்கு நமக்கு நிதி பற்றாக்குறை இருக்குது. இந்த நிதி பற்றாக்குறை எப்படி சமாளிக்கணும், இதுதான் முக்கியமான கடமை. யாருக்கு? நிதி அமைச்சர். இப்போ விஷயத்துக்குள்ள வருவோம். இப்போ நிதி பற்றாக்குறை நம்மளுடைய அனுமானப்படி சுமார் 96,000 கோடியிலிருந்து 98,000 கோடி வரைக்கும் நிதி பற்றாக்குறை இருக்கு. அப்போ இந்த நிதி பற்றாக்குறையை சமாளிக்கிறது எப்படி, அதுதான் ஒரு நிதி அமைச்சருக்கு தேவையான தற்போதைய சிந்தனை. அவர் அதில் தான் தன்னுடைய புத்திசாலித்தனத்தையும் தன்னுடைய திறமையும் காட்டணும். எல்லா சேனல்லையும் போய் உட்காந்துக்கிட்டு, எல்லா யூடியூப் சேனலையும் எவன் கூப்பிட்டாலும் போய் உட்காந்துக்கிட்டு, அவனுக்கு ஏற்றாமல் ஏதாவது கேள்வியில் கேட்டுட்டு, இவரே தற்பெருமை பாடிக்கிட்டு, தான் குடும்ப பெருமை பாடிக்கிட்டு, தன்னுடைய வரலாற்று பெருமைகளை பாடிக்கிட்டு, அதுக்கப்புறம் யாரையாவது திட்டிக்கிட்டு, யாரையா ஒருமையில் பேசிக்கிட்டு, இது இல்லை இவர் வேலை. இவருடைய வேலை என்னன்னா இவருடைய திறமையை காட்டுன்னு நினைச்சாருன்னா, இந்த நிதி பற்றாக்குறை இல்லையா, இந்த நிதி பற்றாக்குறையை முதல்ல சமாளிக்கிறதுக்கு போதுமான திட்டமிடல் தேவை. வருமானம் வரக்கூடிய வழிகளில் எது தடைபட்டுருக்குது, வருமானத்தை கூட்டுறதுக்கு என்ன வழி இருக்குது? ஏன்னா இப்போ பெரும் தொற்று பரவிக்கிட்டு இருக்குது. இந்த கோவிட் காலகட்டத்தில் எதன் மூலம் எந்தெந்த செக்டாரில் வருமான இழப்பை நம்ம சந்திச்சிருக்கோம், அந்த வருமான இழப்பை ஈடுகட்டுறது எப்படி, வருமானங்களை கூட்டுறது எப்படி, இதுதான் முதலாவது. வருமானத்தை கூட்டுறதுக்கு நம்மகிட்ட என்ன திட்டங்கள் இருக்குது, அதற்கடுத்து எந்தெந்த செலவினங்கள் தவறானவை, எந்தெந்த செலவினங்கள் வீணாக இருக்குது, எந்தெந்த செலவினங்களை குறைக்கலாம், இது அடுத்து திட்டமிடணும். இதன் மூலமாக தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், அதாவது வருமானத்தை கூட்டுறதும் இன்னொரு பக்கத்தும் தேவையில்லாத செலவினங்களை குறைக்கிறது தான் முக்கியமான வேலை. அதன் மூலமாக தான் இந்த 96,000 கோடி நிதி பற்றாக்குறை இருக்கு, அதை சமாளிக்க நமக்கு முடியும். இப்போ இந்த நிதி பற்றாக்குறையை சமாளிக்கிறதுக்கு நீங்கள் ஒவ்வொரு துறையிலையுமே மைக்ரோ லெவலில் ஆய்வுகளை மேற்கொண்டு உங்களுடைய திறமையை காட்ட வேண்டிய நேரம். ஆனால் அதை செய்தாருன்னா கிடையவே கிடையாது. அதை செய்யறதுக்கு போல அவர் ஒரு வேலை பார்த்துருக்காரு. அது என்ன தெரியுமா, சில வருடங்களுக்கு முன்னாடி, சில மாதங்களுக்கு முன்னாடி இவருடைய பேட்டிலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோமே, கடன் சுமை ஏறிப்போச்சு, கடனை பற்றி பெரிய அளவில் வருத்தப்படுற பெரிய விஞ்ஞானி மாதிரி, உலகத்தில் பெரிய புத்திமான் புத்திசாலி மாதிரி பேசியிருப்பார். ஆனால் இவர் வந்தது செஞ்ச வேலை என்ன கேட்டால், பங்குகளை விற்பனை செஞ்சு சுமார் 3,000 கோடி, எனக்குரிய கடன் தான், 3,000 கோடியை திரட்டுறதான் இவருடைய முதல் வேலையை பார்த்தாரு. ஆர்பிஐயில் அப்ளை பண்ணி இந்த 3,000 கோடி எதுக்கு நினைக்கிறீங்க, இந்த கருணாநிதி பிறந்தநாள் அவர்கள் அன்னைக்கு இந்த 2,000 ரூபா கொடுக்குறேன்னு சொன்னாங்க இல்லையா, அந்த ஸ்கீம்க்காக மெயினாக ஒதுக்க முடியும். ஏன்னா கடனை வாங்கி மக்கள்கிட்ட கொடுத்து கடனத்துக்கு அவங்க தலையிலே போட்டாச்சு. இதுதான் உண்மை, இதுதான் வெளிப்படையாக சொன்ன உண்மை. இதை ஏன் நம்ம முக்கியமாக
இதை குறிப்பிட்டு சொல்ல வேண்டியிருக்கே. அப்படின்னா வந்ததும் செய்ய வேண்டிய வேலை 1000 இருக்கு. செலவினங்களை குறைக்கலாம், வருமானத்தை கூட்டலாம், எந்த பக்கத்து வருமானங்களை கூட்டுறதுக்கான வழிமுறைகள் இருக்குது. இந்த மாதிரி ஆரோக்கியமான எந்த பெரிய விவாதமும் நிதியமைச்சர் செய்யவே கிடையாது. அதனுடைய வெளிப்பாடு தான் இது. நமக்கு கிடைக்கூடிய தகவல் படி, நம்மளுடைய அனுமானப்படி, நிதியமைச்சர் அடுத்து என்னென்ன செய்ய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மாநில அரசுடைய இந்த வரி வருமானம் இருக்கு இல்லையா, அதை கூட்டுறதுக்கு முயற்சி பண்ண போறாரு அப்படிதான் நமக்கு தோணுது. அதற்காக திமுக அரசு என்ன செய்யலாம் வாய்ப்பு இருக்கு அப்படின்னா, இவங்க போற வழியை பார்த்தா என்ன செய்யலாம் வாய்ப்பு இருக்கு அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய பத்திரப்பதிவுத்துறை இருக்கு இல்லையா, அந்த பத்திரப்பதிவுத்துறையில 14,000 கோடி வருமானம் வந்துகிட்டு இருக்குது. அந்த வருமானத்தை எப்படியாவது ரெட்டிப்பாக்குறதுக்கு ஏதாவது வழி இருக்கா, கூடுதலாக அதுல வரி போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இவங்க ஆரோக்கியமான எந்த பெரிய விவாதம் நடத்தாதனால இதைத்தான் செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லைனா அதுக்கப்புறம் வாகனங்களுடைய பதிவு இருக்கு இல்லையா, அந்த வாகன பதிவுல இருந்து சுமார் 6,000 கோடி, நான் முக்கியமான வரி வருமானங்கள் எங்கேயோ அதை மட்டும் காட்டுறேன், வாகன பதிவீடுகள் இருக்கு இல்லையா, அந்த பதிவுகள் மூலம் சுமார் 6,800 கோடி வருமானம் சென்றாண்டு கிடைச்சிருக்கு. இதை எப்படியாவது கூட்டணும்னு நினைக்கிறாங்க. அப்ப என்ன செய்வாங்க, வாகனம் பதிவுக்கான அந்த வரி இருக்கு இல்லையா, அதை கூட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதற்கடுத்து மின்சார கட்டணங்கள் இருக்கு இல்லையா, இதை கூட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அதுக்கு அடுத்து அடுத்த முக்கியமான சோர்ஸே அதான், சுமார் 1,500 கோடி வருமானங்கள் தருது. அதாவது இந்த இடத்துல நான் என்ன சொல்றேன்னா, பத்திர பதிவுத்துறை, அதுக்கப்புறம் இந்த முத்திரைத்தாள் இருக்கு இல்லையா, இதனுடைய இதன் மீதான வரி இருக்கு இல்லையா, அந்த வரியை கூட்டுறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதன் மூலமாக பாதிக்கப்பட போறது யாரு, புதிய வீடு வாங்குவோர், புதிதாக ஏதாவது ஒரு நிலம் வாங்குவோர், இவங்கெல்லாம் பாதிக்கப்படுவாங்க. அதற்கு அடுத்து மின்சார கட்டணங்களை கூட்டுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதற்கடுத்து வாகன பதிவுகள் இல்லையா, வாகன பதிவுகள் மீதான வரியை கூட்டுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதற்கடுத்து மிகவும் முக்கியமானது, பெட்ரோல் டீசல் மீதான வரி. இது பொதுவாக நம்ம சொன்னால் சேல்ஸ் டாக்ஸ் அண்ட் வாட் இன்னமும் இருக்குது. அதில் முக்கியமான ரெண்டு முக்கியமான விஷயம் பெட்ரோல் டீசல், அதுக்கப்புறம் லிக்கர், அதாவது ஆல்கஹால், சாராயங்கள், சாராயம் இல்லையா, சாராய விற்பனையின் மீது இருக்கக்கூடிய வரி. அதுதான் பெரிய அளவுக்கு இங்கே வருமானத்தை தமிழக அரசுக்கு கொடுக்குது. எனவே தமிழக அரசு எனக்கு தெரிஞ்சு அதுக்கு அடுத்து திட்டமிட்டா, இங்கே இருக்கக்கூடிய லிக்கர் இருக்கு இல்லையா, டாஸ்மாக் கடைகள் இருக்கக்கூடிய அனைத்து ஐட்டங்கள் மீதும் வரியை கூட்டுறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஏன்னா அது ஏறக்குறைய 50,000 கோடி, அந்த வரியை கூட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த வரிகளை கூட்டுவதன் மூலமாக தான் தன்னுடைய வரி வருமானத்தை அதிகரிக்க முடியும்னு ஒருவேளை நிதியமைச்சர் நினைச்சான்னு வச்சுக்கோங்க, தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்கள் பெரிய லெவலில் ஒரு கடுமையான மோசமான நிலைக்கு தள்ளப்படுவாங்க. இதையே நான் சொல்கிறேன்னா, ஒருவேளை நிதியமைச்சருக்கு பெரிய அளவில் திட்டங்கள் இல்லை, பெரிய அளவுக்கு புத்திசாலித்தனம் இல்லை, பெரிய அளவுக்கு திறமை இல்லைன்னு வச்சுக்கமே, அவர் என்ன செய்வார்னா, இப்போ கடை வாங்கினார் இல்லையா, அதே மாதிரி இருக்கிற எல்லா வரியையும் கூட்டுவார். அதாவது மின்சார கட்டணத்தை கூட்டுறது, இங்கே இருக்கக்கூடிய நிலங்கள் மீதான வரிகளை கூட்டுறது, பத்திரப்பதிவுத்துறை இல்லையா அதில் வரியை கூட்டுறது, இங்கே இருக்கக்கூடிய லிக்கர், டாஸ்மாக் கடைகளில் வரியை கூட்டுறது, இந்த வேலைகள் தான் ஆரம்பிப்பார். ஏன்னா அவர்கிட்ட தான் திறமை இல்லையே. ஆனால் சமாளிக்கிறதுக்கு வேறு என்ன வழிமுறைகள் இருக்குது அப்படிங்கன்னா, பொதுவாக உலகம் முழுவதும் இந்த மாதிரி பெரும் தொற்று பரவும் போது, எதிர்பாராத ஒரு பொருளாதார வீழ்ச்சிகளை சந்திக்கும் போது, இல்லை பொருளாதார நெருக்கடிகளை சந்திக்கும் போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பொதுவாக இந்த முதலீடுகள் பண்ணியிருப்பாங்களே, அந்த முதலீடுகளை திரும்ப எடுக்கிறது, தவறான முதலீடுகள். எடுத்துக்காட்டுங்க, உங்கள் வீட்டிலேருந்து நீங்கள் ஏதோ ஒரு ஷேர் மார்க்கெட்டில் ஒரு முதலீடு போட்டு வச்சுருக்கீங்க, ஆனால் அந்த முதலீடுனால உங்களுக்கு வருமானம் வர்றதுக்குள்ள பெரிய இழப்பு நடந்துச்சுன்னா என்ன நினைப்பீங்க, அந்த போதுமான அளவுக்கு அந்த முதலீடை வெளியே எடுத்துருன்னு நினைப்பீங்க. அந்த மாதிரி முதலீடை வெளியே எடுக்கிறது இல்லையா, அது டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட். இந்த மாதிரி வேலைகளில் சுமார் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சுமார் 55 நிறுவனங்கள் இருக்குது. இந்த 55 நிறுவனங்களில் போதுமான அளவுக்கு முதலீடுகள் பண்ணி வச்சிருக்கு தமிழக அரசு. ஏறக்குறைய அதனுடைய மதிப்பு 60,000 to 80,000 crore. பேப்பர் தயாரிக்கிறது, சிமெண்ட் தயாரிக்கிறது, உப்பு தயாரிக்கிறது, பெயிண்ட் தயாரிக்கிறது, இந்த மாதிரி நிறுவனங்கள் சுமார் 55 வச்சுருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி தமிழ்நாட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய பப்ளிக் செக்டர் மூலமாக ஏறக்குறைய 18,000 கோடி ஒவ்வொரு வருடமும் நஷ்டம். எவ்வளவு, 18,000 கோடி நஷ்டம். இந்த நிறுவனங்கள்லாம் ஆரம்பிக்கப்பட்டது எதற்கானா, வருமானம் கூடுதலாக வருமன்றக்காண்டி. ஆனால் எந்த பெரிய வருமானமும் கிடையாது. அதனுக்கு பதிலாக 18,000 கோடியிலிருந்து 20,000 கோடி நஷ்டம். அப்போ நம்மளுடைய முதலீடு நமக்கு லாபம் தரல, நஷ்டம் தருது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்டாக எந்த ஒரு உலகத்தில் கூடிய எல்லா அரசுமே செய்யும். தன்னுடைய முதலீட்டு மூலமாக பெரிய நஷ்டம் அடையுதுன்னா அதை திரும்ப எடுக்கிறதுக்கான முயற்சிகளில் ஈடுபடுவாங்க. அப்போ டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணு வச்சுக்கவே, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சுமார் 60,000 கோடியிலிருந்து 70,000 கோடி சராசரியாக 40,000 கோடி வரைக்கும் வெளியே எடுக்க முடியும். ஒன்று. ரெண்டாவது, அந்த
நஷ்டம் இருக்கு பாருங்க, அதை தடுத்து நிறுத்த முடியும். இதில் ரெண்டு வேலை பார்க்க முடியும். ஒன்று முதலீடு வெளியே எடுக்கிறது, இன்னொன்று ஒவ்வொரு வருடம் ஏற்படக்கூடிய நஷ்டம் ஏற்படக்கூடிய 18,000 கோடி 20,000 கோடி இருக்கு இல்லையா, அதை 10,000 கோடிக்கு கீழே கொண்டு போக முடியும். எனவே அரசை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் ஏதாவது ஒன்று போடுதானா, அதுக்கான எந்த திட்டமும் தமிழக அரசிட்ட கிடையவே கிடையாது. அதுக்கு பதில் என்ன பண்ணிடுச்சுக்கா பாருங்க, 3,000 கோடி எங்கேயோ பங்கை விற்று வசூல் பண்ணிட்டு வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, கலைஞருடைய பிறந்தநாள் அன்னைக்கு 2,000 கொடுத்து கொண்டாடிருக்காங்க. இதில் ஒரு நல்ல எடுத்துக்காட்டை உங்களுக்கு சொல்கிறேனே, எடுத்துக்காட்டுக்கு தமிழ்நாடுடைய தமிழ்நாடு எனர்ஜி ஜென்ரேஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் கார்பரேஷன் ஒன்று இருக்குது, அது சுமார் 9,200 கோடி நஷ்டம். இது ஒவ்வொரு வருஷமும் 7,000 to 8,000 கோடி நஷ்டம். இந்த நிறுவனத்தை டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன். இதையே ஒவ்வொருவரும் பெரிய அளவில் இழப்பை சந்திக்குதுன்னா இது ஒழுங்காக பராமரிக்கிறதுல மிக முக்கியமாக மோசமான நிலக்கரி இறக்குமதி, அதில் டெண்டர் விட்டு அரசியல்வாதிகள் கொள்ளையடிக்கிறது, அதன் மூலமாக பெரிய நஷ்டத்தை சந்திக்குது. இந்த நிறுவனத்தில் நம்ம டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வெளியே வந்தாலே அரசுக்கு சும்மா 10,000 கோடி மிச்சம், எவ்வளவு ஒவ்வொரு வருஷமும் 10,000 கோடி மிச்சம் ஒரே ஒரு நிறுவனம். இந்த மாதிரி தமிழ்நாடு அரசுக்கும் கீழே இருக்கக்கூடிய பெரிய லெவலில் நிதி சுமையில் இருக்கக்கூடிய பெரிய லெவலில் நமக்கு இழப்பை ஏற்படுத்தக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் இல்லையா முதலீடுகள், அந்த முதலீடுகளை வெளியே கொண்டு வர தான் இப்போ மிகவும் முக்கியமான தேவையான வேலை. அதை செய்கிறார்னா அதுக்கு எந்த பெரிய அக்கறையும் பிடிஆர் அவர்கள் காட்டின மாதிரி தெரில. அதற்கு அடுத்து ரெண்டாவது மிக முக்கியமான விஷயம் அது என்ன அப்படின்னா, ஆந்திரா முதல்வர் ஜெகன் அவர்கள் ஒரு முக்கியமான வேலை பார்த்துருக்காரு. அது என்னென்னா, யார் யாரெல்லாம் கொரோனா காலகட்டத்தில் அரசு ஊழியர்களில் வேலைக்கு வரலையோ அவங்க எல்லாருக்கும் பாதி சம்பளம் தான் போடப்படும்ட்டார். ஏன்னா ஆல்ரெடி அரசு எல்லாமே நிதி பற்றாக்குறையில் இருக்குது, எல்லா தமிழ்நாடு எப்படி இருக்கும் எல்லா மாநிலமும் அதே நிலையில இருக்குது. எனவே முதல்வர் என்ன பண்ணுறாரு, அரசு துறையில் எந்தெந்த துறை சார்ந்த ஊழியர்கள் எல்லாம் வேலைக்கு வரலையோ அவங்களுக்கெல்லாம் பாதி சம்பளம் மட்டும்தான் போட முடியும்னு சொல்லிட்டார். அதாவது முக்கியமாக அரசு ஆசிரியர்களுக்கு, போலீஸோ நர்ஸோ டாக்டரோ இவங்க யாருக்கும் சம்பளத்தை அவர் குறைக்கவே இல்லை, முழு சம்பளத்தை போட்டுறாரு, அதில் இன்சென்டிவும் போடுறாரு. ஆனால் அரசு ஆசிரியர்கள் ஒரு வருஷமாக வீட்டில் தான் இருக்காங்க, அவங்களுக்கு பாதி சம்பளம் ஆக்குறதுக்கான முயற்சிகளை ஈடுபடுறாரு. இது உண்மையிலேயே அற்புதமான வேலை. இதில் நீங்கள் அந்த வேலையில் மட்டும் ஈடுபட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, சுமார் 15-20,000 கோடி மிச்சப்படும். ஏறக்குறைய 15-20,000 கோடி அது செய்யலையா, 7th பே கமிஷனை நீங்கள் நிப்பாட்டி வச்சா மட்டும் 15,000 கோடி மிச்சப்படும். ஆனால் இந்த எந்த வேலையும் திமுக அரசு செய்யாது. ஏன்னா அரசு ஆசிரியர்கள் எல்லாம் எங்களுடைய ஓட்டு வங்கி, எனவே அவங்க பாதிக்கப்படக்கூடாது. இப்படி இதுலேயும் அரசியல் லாபம் தேடிச்சு வச்சுக்கவே அரசு என்ன பண்ண முடியும், ஏழை ஏழையாக தான் போகணும். எனவே பதிவோட முடிவாக நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, நம்மளுடைய நிதியமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் இருக்கார் இல்லையா, இவர் ஒரு நிதி அமைச்சகம், அது நிதியமைச்சராக உட்காந்து ஒரு பொறுப்போடு செயல்பட வேண்டியவருடைய செயல்பாடு எதுவுமே 1% கூட இவற்றை கிடையாது அப்படின்றதுக்காக இந்த பதிவை நம்ம போடுறோம். யாரையாவது ஒருமையில் பேசிக்கிட்டு யாரையாவது திட்டிக்கிட்டு தான் வேலை என்னன்னு தெரியாமல் தன்னுடைய தற்பெருமையை பாடிக்கிட்டு தான் குடும்ப தற்பெருமையை பாடிக்கிட்டு தெரியுறாரு. இது மட்டும்தான் இவரோட 24 மணி நேரம் வேலை. தமிழ்நாட்டோட நிதிநிலைமை என்ன, அதை நான் எப்படி சமாளிக்க போகிறேன், அது நிதி பற்றாக்குறை என்ன, மற்ற மாநிலங்கள் என்ன செய்யுது, அதுலேருந்து நாம் என்ன பாடம் கற்றுக்கிட்டோம், நம்ம அதை வச்சு என்ன விதமான திட்டங்கள் நம்ம செயல்படுத்தணும், இந்த அக்கறையெல்லாம் புதிய நிதியமைச்சருக்கு இருக்கிற மாதிரி தெரியல. ஆனால் ஒன்று சொல்லி முடிக்கிறேன், நான் இவ்வளோ கேள்விகள் எழுப்பினேன் இல்லையா, அந்த ஒரு கேள்வியை கூட இங்கே கூட செய்தி நிறுவனங்கள் மீடியாக்கள் இந்த நிதியமைச்சர் நோக்கி எழுப்பவே எழுப்பாது.